அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பூஜை அறையில் நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அந்த பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம சுவாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம மற்ற நாட்களில் பூஜை அறையை சில பேர் கவனிக்கிறது கிடையாது. பல பேர் வந்து நம்ம தினசரி பூஜைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். அதில் ஒரு ஒரு பூ மட்டுமாவது வைத்து தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இல்லைங்கள்ல. எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் சேர்ந்து பொருந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து வீட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு தீபம் இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, காலையில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நம்ம மாலையில் நம்ம குளிர வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க அணையா தீபமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல பேர் நிறைய தினசரி பூஜையில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம அறியாமல் நம்ம செய்கிறோம், அது தவறாக தான் சொல்லப்படுது. அதாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி பூஜையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. காலையில் நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா அதை மாலையில் எடுத்துடலாமா நிறைய பேர் கேட்பீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. மறுநாள் அந்த பூ எடுக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம வைத்த பூவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காய்ந்து போய் உலரக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய பூ வந்து இருக்கக்கூடாது. எப்போவுமே சரி நம்ம தினசரி பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் வச்சு பூ மறுநாள் காலையில் நம்ம எடுத்துடணும். மறுநாள் காலையில் பூ வைத்து சுவாமி கும்பிட முடியல அப்படின்னா கூட சரி, நம்ம பூவெல்லாம் எடுத்துகிட்டு தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். புது பூவை வச்சு தான் சுவாமி கும்பிடணுமா அப்படின்றத காட்டிலுமே நிறைய பேர் கேட்டுப்பீங்களே, அப்படி தான் கிடையாது. பட் பழைய பூ இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத கவனிக்கணும். இன்னொன்று, நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த நீர் வந்து டெய்லி மாற்றணும், அதை அப்படியே வைக்கக்கூடாது. டெய்லி வந்து ஒரு லிக்விட் போட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி தான் தண்ணி வந்து மாற்றி வைக்கணும். இன்னொன்று, நைவேத்தியம் பண்ணக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், உலர் திராட்சைகள் இந்த மாதிரி உலர்ந்த பொருட்களாக இருந்ததுன்னா ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கலாம். மறுநாள் காலையில் இப்போ இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வைக்கிறோன்னா மறுநாள் காலையில் 8 மணிக்கு நம்ம எடுத்து பூஜை பண்ணலாம். இதே நம்ம சாப்பாடு உணவுப் பொருட்கள்லாம் வைக்கிறோன்னா வச்சுட்டு அடுத்தது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும், எடுத்துட்டு வீணாக்கமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடணும். ஸோ இது நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம நிறைய கவனிக்கணும். பால், அதே மாதிரி ஒரு கிளாஸில் பால் வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணோன்னா அந்த பாலும் சரி அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த பால் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் அது திரியிற அளவுக்கு அதை விட்டவே கூடாது, அது ரொம்ப தப்பாக சொல்லப்படுறதுனால அதையும் கவனிச்சுட்டு நம்ம நைவேத்தியம் செய்யும் பொழுது. அதுக்கப்புறம் கவனிச்சோன்னா நம்ம சுவாமிக்கு நம்ம ஆடைகள், சுவாமிக்கு ஆடை மாற்றணும், டெய்லி அந்த ஆடைகள்லாம் மாற்றணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. எப்போல்லாம் நம்ம அபிஷேகம் செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை ஆடைகளை மாற்றிட்டு நம்ம அபிஷேகம் செய்யலாம். நம்ம தினசரி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி தினசரி வந்து ஆடைகள்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைலாம் செய்யணுமான்னு கேட்டால் நாட் கம்பல்சரி தான் சொல்கிறது. அதாவது கோவிலில் தான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. பட் நம்ம வீட்டில் ஓரளவுக்கு நம்ம சின்ன சின்ன சிலைகள் தான் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னும்பொழுது சுவாமிக்கு ஆடைகள்லாம் வந்து நம்ம அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாக நம்ம மாற்ற மாதிரியும் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வீட்டில் நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா விநாயகருக்கு மறக்காமல் நம்ம டெய்லியுமே சரி 2 ஏலக்காய் வைத்து நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம், வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏலக்காய் வந்து ஏலக்காய் பிரியர் விநாயகர்னு சொல்லலாம். ஸோ கடன் பிரச்சனை இருந்துச்சாலும் சரி, மன உளைச்சல் அதிகமாக இருந்தாலும் சரி, வேலை சரியாக கிடைக்கல அப்படின்னா கூட சரி, விநாயகருக்கு நம்ம தினசரி வந்து 2 ஏலக்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா மன கவலைகளை போக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் வந்து நம்ம தினசரி பூஜை செய்யும்பொழுது விநாயகரோட மந்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச எத்தனை மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி கடைசியாக பார்த்தோன்னா மகாலட்சுமியோட போற்றிகள் சொல்லி நம்ம சுவாமியை வந்து நம்ம வழிபாடு செய்து முடிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. நம்ம தினசரி ரொம்ப அறிவதையாக நிறைய வேலைகளுக்கு இடையில் நம்ம பூஜைகள் செய்தாலுமே உடனே கிளம்பணும் அப்படின்னா கூட சரி, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 சின்ன சின்ன எளிய மந்திரங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம சொல்லி வீட்டில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லப்படுது. நம்ம சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு எதுவுமே சொல்லாமல் நம்ம சுவாமி கும்பிட்றதை காட்டிலுமே மந்திரம் ஸ்லோகம்லாம் சொல்லி நம்ம சுவாமி வழிபட்டோம் அப்படின்னா அது வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நீங்களும் ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 5-5 ஏதோ ஒரு 5 ஸ்லோகம் குட்டி குட்டி ஸ்லோகம் வந்து தெரிஞ்சு வச்சு அதை குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக அதில் விநாயகர் ஸ்லோகம் இருக்கணும், நம்மளுடைய குலதெய்வம் நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்லோகம் இருக்கணும், முருகர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சு வச்சு நம்ம சொல்லலாம். இது ரொம்பவே நல்லது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நீங்கள் தினசரி வந்து நம்ம விளக்குக்கு வந்து எண்ணெய் திரிலாம் மாற்றிட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி தான் சொல்லப்படுது. அதாவது திரி மட்டுமாவது நம்ம அடிக்கடி எண்ணெய் மாற்ற முடியலனா கூட திரி வந்து நம்ம தினசரி எடுத்து எடுத்துகிட்டு மாற்றுறது அப்படி விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப வீட்டில் நல்லது சுபிக்ஷன் சொல்கிறாங்க.
நூல் திரியை காட்டிலுமே பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பொருந்தோம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பஞ்சத்திரி போட்டுக்கோங்க. தினசரி மாற்றணும் அப்படின்றது தான் நல்லது. தினசரி மாற்ற முடியலை அப்படின்னா அதுக்காக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பழக்க வழக்கங்களை சில விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு மாற்றணும்னு ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.